நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் அழகம்பெருமாள் பேசுகிறேன். சமீபத்தில் வந்த தரமணி படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை தொடர்ந்து எனக்கு ஏகோபித்த பாராட்டுதல்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ரொம்ப இது சொன்னாங்க. அந்த கேரக்டர் பர்னபாஸுங்கிற கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக பேசுகிறதுக்காகவும் அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறதுக்காக தான் உங்கள் முன்னால் இருக்கேன். நிறைய படங்கள் கேரக்டர் ரோலில் என்ன பார்த்துருக்கலாம் நீங்கள். பட் எல்லா நடிகர்களுக்கும் வாய்க்கிற மாதிரி அப்பப்போ ஒரு படம் எல்லா படத்துக்கும் முன்னாடி நமக்கு ஒரு நல்ல பெயரையும் ஒரு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பையும் பெற்றுத்தரும். அந்த வகையில் இந்த பர்னபாஸுங்கிற கேரக்டர் தரமணியில் எனக்கு அமைஞ்சது. அதுக்கு நான் மிக 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 ராமுக்கு நன்றி சொல்லணும் கடமைப்பட்டிருக்கேன். அந்த தயாரிப்பாளர் ஜேஎஸ்கே அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றி இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ராமோடு சேர்ந்து எனக்கு இது ரெண்டாவது படம். கற்றது தமிழ் முதல் படம். அதில் பூபாலராயர் அப்படின்னு ஒரு தமிழையா தமிழ் ஆசிரியர் பாத்திரம் ரொம்ப பிரமாதமாக பேசப்பட்ட பாத்திரம். வலைத்தளங்களில் பத்திரிகைகளில் இளைஞர் சமுதாயம் கொண்டாடின ஒரு கேரக்டர் என்னுடைய ஆக்டிங் கேரியர்லன்னு பார்த்தா, ஒன்று புதுப்பேட்டையில் அந்த அரசியல்வாதி கேரக்டர் தமிழ்ச்செல்வன், ரெண்டாவது கற்றது தமிழ் பூபாலராயர் கேரக்டர். மிக சமீபமாக இந்த பர்னபாஸ் கேரக்டர் எனக்கு இன்னொரு இடத்தை கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் திங் வந்து பர்னபாஸ் வந்து ஒரு கன்னியாகுமரி மாவட்ட கிறிஸ்தவர். அந்த கன்னியாகுமரி மாவட்ட தமிழ் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுவே எனக்கு ஒரு பாதி ஸ்ட்ரென்த் கொடுத்தது. ஏன்னா நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரன். படித்தது அதிகமாக படித்தது கிறிஸ்தவ பள்ளிகளில். அதிகமாக என்னை பயிற்றுவித்தது எல்லாமே அந்த மாதிரியான கிறிஸ்டின் ஸ்கூலில் இருந்த டீச்சர்ஸ் தான். அதில் ஒரு கேரக்டர் தான் உண்மையிலேயே சொல்லப்போனால் பர்னபாஸ் கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் கதை பிரகாரம் இந்த பர்னபாஸ் கேரக்டர் என்னென்ன பாத்திரம் என்னென்ன பண்ணுது அப்படின்னு ராம் சொல்கிறப்போ, நிச்சயமாக இந்த கேரக்டர் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். இது நமக்கு மிக நல்ல பேரையும் மிக முக்கியமாக ரசிகர்கள் இளைஞர்கள் மத்தியில் பாராட்டப்படக்கூடிய ஒரு நல்ல பேரை வாங்கி தருங்க நம்பிக்கை எனக்கு நல்லா உருவாச்சுது. மிக முக்கியமாக ப்ரீ கிளைமேக்ஸில் அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் நடக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் அந்த படத்தை அந்த கேரக்டரோட கன்ஃபஷன் சொல்லலாம். அந்த கேரக்டருடைய ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சி படமாக்கப்பட்ட போதே எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. அது இப்போ உண்மையிலே பெரிய லெவலில் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிருக்கு, ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த ஒரு காட்சி நிச்சயமாக நாம் அந்த படத்தில் இருக்கோங்கிறதுக்காக பேசப்படுங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லா இருந்ததுனால உண்மையிலே எனக்கு அதில் ஒரு பெரிய ஹோப் இருந்தது. நான் அதிகமாக இந்த மாதிரி கிறிஸ்டின் ஸ்கூலில் அந்த கார்மெல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோவில் அங்கே தான் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை படித்ததுனால எனக்கு நிறைய ஆர்சி கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள், நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தோட ஈடுபாடு உறவு. அதுக்கு பிறகு என்னுடைய நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருமே கிறிஸ்டின் டீச்சர்ஸ். இன்ஃபேக்ட் நிறைய யார் சொல்கிறது எவ்வளவோ பேர், மெலோடியஸ் கிறிஸ்டோஃபர்னு ஒருத்தர், குருஸ்மை கேல்னு ஒருத்தர், பர்னபாஸ், நிறைய டீச்சர்ஸ், இவங்க எல்லாம் தான் இந்த கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷன். பட் அந்த டீச்சருங்கிற கேரக்டரை அப்படியே எடுத்து நம்ம இந்த ரயில்வே போலீஸ்க்காக நம்ம மாற்றிக்கிட்டோம். ஸோ அந்த டயலக்ட்டுங்கிறது வந்து எங்கள் கூட இருக்கிறது தான். இது நம்ம அதிகமாக பேசியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ சொன்ன மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் மேற்கு பக்கம் அதிகமாக புழங்கக்கூடிய அந்த மொழி அதை மேக்சிமம். அதே நேரத்தில் புரிதலுக்காக எங்கெங்கே வேணுமோ அங்கே மட்டும் கொஞ்சம் சினிமா தமிழை மட்டும் சேர்த்துக்கிட்டு மற்றபடி ஒரு ஹார்ட்கோரான அந்த லாங்குவேஜை ட்ரை பண்ணோம். அதுக்கு அந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு எளிமை, அந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு அழகு, அந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு ஓசை நயம் இருக்குது. அதுவே அந்த கேரக்டர் வேறு ஒரு லெவலுக்கு ஈஸியாக கொண்டு வந்துருச்சு. தரமணி ரயில்வே ஸ்டேஷன், இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் தான் ஃபுல் ஷூட். அங்கே என்ன ஒரு சின்ன பிரச்சனைனாக்கா, டெய்லி நைட் 10 மணிக்கு பிறகு தான் அந்த
ரயில்வே ஸ்டேஷன் நமக்கு ஷூட்டிங்கு தருவாங்க. காலையில் 5-6 மணிக்குள்ளே முடிச்சிடணும். இந்த ட்ரெயின் வராத டைம்னு பார்த்தீங்கன்னாக்கா 12 o'clock, அந்த 12 to 5 அந்த டைமில் மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும். 10 o'clock உள்ளே போய் நம்ம எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு 12 o'clock ட்ரெயின் ஸ்டாப் ஆன பிறகு, மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டாப் ஆன பிறகு கடை ஷூட் பண்ணணும். எல்லாமே பெரிய பெரிய காட்சிகள், நீளமான காட்சிகள், எல்லா காட்சிகளும் நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டது. வசனமாகட்டும், பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய சைட் ஆகட்டும். எனக்கு என்னை விட ரொம்ப கஷ்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்போனால் அந்த படத்தோட ஹீரோ வசந்த் அவர்கள். ஸோ எல்லாமே இப்போ லெங்க்தி சீன்ஸ், நிறைய எமோஷன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ், ஒரு அருமையான அனுபவம், ஒரு நல்ல பாடம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கிரிப்டில் ஆல்ரெடி இருந்தது, ஸ்கிரிப்டில், ராமோட ஸ்கிரிப்டில் இது எல்லாமே இருந்தது. இந்த பிரபுநாத் அங்கடங்கிற அந்த கேரக்டர், ஐ மீன் த ப்ரொட்டகானிஸ்ட், இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அடைக்கலமாக வராரு. வந்த இடத்துல இந்த பர்னபாஸுங்கிற அந்த ரயில்வே போலீஸை மீட் பண்ணுறாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு உறவு பிறக்குது, நல்ல ஒரு நட்பு. அந்த நட்புக்குள்ளே இது இது நடக்கணும், இப்படி இப்படி நடக்கணும். இந்த வசந்த், ஐ மீன் இந்த பிரபுநாத்துங்கிற ஹீரோ கேரக்டர் இந்த விஷயங்களை படத்தில் ஃபேஸ் பண்ணுறாரு. அது எல்லாத்தையும் இவற்றை வந்து ஒப்புவிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபாதர் டு ஒரு சன் சொல்கிற மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு டென் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி, அல்லது ஒரு பிரதர் டு ஒரு யங்கர் பிரதர் சொல்கிற மாதிரிங்கிறதெல்லாம் முதலே சொல்லியிருந்ததுனால ஒவ்வொரு காட்சிக்கு முன்னால் வசந்த் ரவிக்கு என்ன நடக்குது, ஐ மீன் இந்த பிரபுநாத்ங்கிற கேரக்டருக்கு என்ன நடக்குது, அதுக்கப்புறம் என்ன எங்கிட்ட வந்து சொல்கிறாருங்கிறத வச்சு ஒரு சின்ன ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணிட்டு நாங்கள் ஒர்க் பண்ணோம். ராமும் வசனங்களோட தயாராக இருந்தார். ராமுட்ட ஒரு சுபாவம் என்னென்னாக்கா, அவர் எப்போவுமே வசனத்தோடு வர்றது கிடையாது. இதுதான் கண்டென்ட், இதுதான் சீன், இதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் பண்ணணுங்கிற விஷயத்தை நம்மள்ட்ட சொல்லிவிட்டு அவர் ஒதுங்கிடுவார். அது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பெரிய ஃப்ரீடமாக இருக்கும், ஒரு 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 என்ன மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம். ஸோ ஏதாவது அவர் நினச்சதை விட அதிகமாக போகுதுனாலோ, அல்லது வந்து வரலங்கிறனால மட்டும் அவர் எடுத்து கொடுத்துட்டு அவர் இருந்து கை கட்டி அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். தட் வாஸ் அ ரியல் ஸ்ப்ளெண்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த டைலாக்ங்கிற ஒரு வேறு எதுவும் தேவையில்லாத இது எல்லாம் ஒன்றுமே இல்லை. மண் அது கரெக்டாக சொல்லிவிடுமே, இது சொல்லலாம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை. ஸோ இதனால் என்ன இது பார்த்தீங்கன்னாக்கா, இதனால் அந்த பிரபுநாத்ங்கிற அந்த ஹீரோ கேரக்டர், அதாவது வசந்தோட நடிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் இன்னும் அதிகமாக செய்ய முடிஞ்சுது. சும்மா பேசிகிட்டு இருக்கிறவன் நீங்கள் அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா, சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், அப்போ வந்து பேசிக்கிட்டு இருப்பார். எல்லா படத்துலையும் சாப்பாடு வரது, இதில் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னாக்கா, அதுக்குள்ளே சில சில விஷயங்கள் பண்ணியிருப்பேங்க. கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னு அதெல்லாம் தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருப்போம். ரொம்ப ஃபெயிண்ட், ஐ மீன் ஒரு ரொம்ப சட்டில் டச்சஸ் நிறைய இருக்கும். மிக முக்கியமாக என்னுடைய விஷயத்தில் ஒரு டாக் இருக்காது, ஒரு நாய் அந்த படத்தில் இருக்காது, எங்கேயுமே காட்டியிருக்க மாட்டோம். ஆனால் ரோசி அங்கிற அந்த டாகை பற்றியான ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். ஓவர் ஃபோனில் ஒய்ஃப்ட்டை பேசுகிறப்ப கூட அது அங்கெங்கே போயிருக்கும், பிறக்க போயிருக்கும், அது இங்கே இல்லை, சரி வந்தால் பிஸ்கெட்டை போட்டுடுறேன். அந்த மாதிரி மனைவி கேரக்டரும் அதே மாதிரி தான், பேசிக்கிட்டே இருப்போம் ஃபோனில், நிறைய பேசுவோம், அடிக்கடி ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அந்த கேரக்டர் வந்து விஷுவலாக ஒரே ஒரு இடத்துல ரொம்ப சின்னதாக எஸ்டாப்ளிஷ் ஆகி போயிருக்கும். இது இந்த மாதிரியான ரொம்ப அருமையான நுணுக்கமான கவித்துவமான விஷயங்கள் ராமால் ரொம்ப ஈஸியாக கொண்டு வர முடியுது. அது ராமோட படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, ஒரு அவர் ரொம்ப கிளியராக இருக்கார், ஒரு டார்க்கான ஒரு ஸ்டாக்கான விஷயத்தை நம்ம டச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்டஸ் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் எப்போவுமே இருக்கணும். கற்றது தமிழ் எடுத்துக்கிட்டால் கூட எல்லாருக்குமே ஒரு பேத்தோன்னு சொல்லக்கூடிய துயரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அப்பா இறந்துருவார் ஆக்சிடெண்ட்டில், அவங்க அம்மா போயிடுவாங்க, ஹீரோயினுக்கு அப்பா கிடையாது, ஹீரோயின் அம்மா தனிமை, அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமையல, அவங்களுக்கு ஒரு நாடோடி வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறப்போ, இந்த பூபாலராயருங்கிற ஒரு கேரக்டர் மட்டுமே அந்த டோட்டல் ஃபிலிமுக்கு ஒரு பெரிய ஒரு வார்ம்த்தாக இருக்கும், ஒரு பெரிய இதமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் ரசிகர்கள் மனத்தில் பச்சக்குன்னு ஒட்டிக்குச்சு. அதே மாதிரி தான் இந்த படத்தில் நிறைய பிரச்சனைகள், இன்றைக்கி நம்மளுடைய சமகால பிரச்சனைகளை படம் பேசினாலும், ஒரு ஆண் பெண் உறவை பற்றி பேசினாலும், ஐடி இண்டஸ்ட்ரியோட பிரச்சனையை பற்றி பேசினாலும், அதுக்கெல்லாம் கான்ட்ராஸ்டாக இந்த பர்னபாஸோட கன்ஃபஷன் இருக்கும். அதுதான் நான் ராம்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னேன். ராம், நான் நினைக்கிறேன்
தரமணியோட மனசாட்சி தான் பர்னபாஸ் அப்படின்னு நினைக்கிறேன் சொன்னேன். ஐ திங்க் அது இப்போ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால தான் ரசிகர்கள் நிறைய பேர் அந்த பர்னபாஸ் கேரக்டரை பார்த்துட்டு ஃபேஸ்புக் ஆகட்டும், வாட்ஸ்அப்பில் நிறைய சோஷியல் சைட்ஸில் நிறைய எழுதிட்டுருக்காங்க. படத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம வாழ்ந்துட்டுருக்க சமுதாயத்திற்கு நடந்துட்டுருக்கக்கூடிய ஒரு அலங்கோலம், நமக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கும் ஒரு சாபக்கேடுன்னு சொல்லலாம். எவ்வளவோ பேப்பர்களில் பார்க்குறோம் டெய்லி, கள்ளக்காதல், அது இதனால் கணவன் கொலை, இதனால் மனைவி கொலை, எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். இப்படி ஈஸியாக கடந்து போகிறோம். பட் இந்த பர்னபாஸ் கேரக்டரில் அதை நான் பண்ணுறப்போ ஒரு நிமிஷம் நான் என்னையும் அந்த இடத்துல வச்சு பார்க்குறப்போ உண்மையில் எனக்கு ரொம்ப 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 ஒரு நடுக்கமாக இருந்தது. இது எப்படி ஒரு மனுஷன் எதிர்கொள்கிறது? அவமானம், வெட்கம், குற்ற உணர்வு, எவ்வளவோ விஷயங்கள். பட் அதை வந்து அந்த தருணத்தில் அவனுக்கு ஏற்பட்ட அந்த எல்லா அந்த அவ்வளவு தவறான விஷயத்தையும் தாண்டி ஒரு விஷயம் அவனை யோசிக்க வைக்கிது, என்னென்னா அது ஏன் இப்படி நடந்தது, ஏன் என் மனைவிக்கு இப்படி நடந்தது. அப்போ அந்த இடத்துலருந்து அவன் வேற ஒரு இடத்துக்கு போகிறான், என்னென்னா நான் எப்படிலாம் என் மனைவியை நடத்தியிருக்கேன், அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிகாரம் இது. ஒரு நாள் கூட நான் வந்து ஒரு அன்பான ஒரு வார்த்தையை சொன்னது கிடையாது, ஒரு நாள் கூட ஒரு நல்ல விஷயத்தை நான் பகிர்ந்தது கிடையாது. எவ்வளவு என்னால் முடியுமோ நான் அவ்வளவு மெக்கானிக்கலாக இருந்திருக்கேன். அதுக்கு கிடைச்ச பாடம் தான் இது. அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு நீ ஒரு கேட்டலிஸ்டாக, அதாவது வந்து என்ன சொல்கிறது, அந்த பாடத்தை ஓன் மூலம் நான் கற்றுக்க முடிஞ்சது. அதனால் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்டா, நீ வந்து தப்பே பண்ணலை, தப்பு எல்லாம் ஏன் மேலே. ஆனால் அந்த கேரக்டரை வந்து அப்படியே முழுக்க முழுக்க கன்ஃபியூஸ் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கேரக்டர் அமைஞ்சிருந்தது. இது இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய